ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5-50% வரை. அண்மை செய்தி, எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை பாரபட்சமாக நடத்துவதாக கூறி நாடாளுமன்றத்தில் முழக்கம் எழுப்பி வருகின்றனர் எதிர்க்கட்சியினர். நாடாளுமன்றத்திற்கு வெளியில் போராட்டம் நடத்திய நிலையில் அவை தொடங்கியதும் எதிர்க்கட்சியினர் முழக்கம் எழுப்பியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் கூட இடம்பெறவில்லை என திமுக கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை பாரபட்சமாக புறக்கணிப்பதாக கூறி எதிர்க்கட்சியினர் அவை தொடங்கியதும் முழக்கம் எழுப்பியுள்ளனர். Whether the honorable ministers are doing you, sir, this is a small amount. After seeing that, this has been declared about 25 years back, sir. With, now you know, the population increase and the inflation, whether this 50 crores is going to be... இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமை செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, அவை தொடங்கியதுமே எதிர்க்கட்சியினர் முழக்கத்தில் ஈடுபட்டு வர்றாங்க, முழக்கங்களின் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டாங்க, முழுமையான விவரம் என்ன? இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் பட்ஜெட்டிலே புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் ஆளும் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் ஆட்சி செய்யும் பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு மட்டுமே முழு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த விவகாரத்தை வலியுறுத்திதான் மக்களவையிலே தொடர் முழக்கம் எழுப்பி வருகிறார்கள் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள். அவையின் பிற அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு பட்ஜெட் தொடர்பான இந்த பிரச்சனையை விவாதிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். சபாநாயகர் ஓம் பிர்லாவோ கேள்வி நேரம் நடைபெறட்டும், கேள்வி நேரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மிகவும் முக்கியமான உரிமை, அரசிடம் பல கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை பெறுவதற்கான நேரம், இந்த சமயத்திலே வேறு அலுவல்கள் தேவையில்லை, இந்த முழக்கங்கள் காரணமாக கேள்வி நேரம் பாதிக்கப்படக்கூடாது என வலியுறுத்தினார். ஆனால் அதை எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பி தங்களுடைய இருக்கைகளிலே எழுந்து நின்று கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். இதற்கிடையே கூச்சல் குழப்பத்துக்கிடையே கேள்வி நேரம் நடைபெற்று வருகிறது. தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த சீனிவாச ரெட்டி முதல் கேள்வியை கேட்பதற்கு முன்பாக ஆந்திர மாநிலத்துக்கு கூடுதல் ஒதுக்கீடுகளை சேர்ந்ததற்கு நன்றி தெரிவித்தார். இதன் காரணமாக எதிர்கட்சிகள் மேலும் தற்போது தீவிரமாக முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். கேள்வி நேரம் எப்படி நடைபெறும் என்பதே தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. எதிர்கட்சியினர் முன்வச்ச மாதிரி பிற அலுவல்களை ஒத்தி வச்சுட்டு இது மேல, அதாவது பாரபட்சமாக தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் மேல விவாதம் நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைன்னா முழக்கம் தொடரும் பட்சத்துல அவை ஒத்தி வைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கணபதி, எதிர்கட்சி உறுப்பினர்களின் மைக்குகள் செயல்படவில்லை என்பதால் அதிகமாக தற்போது முழக்கம் இல்லை. ஒருவேளை அவர்கள் சபாநாயகரின் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பினார் பின்பு கேள்வி நேரத்தை நடத்துவது சிரமமாகிவிடும். தற்போதைக்கு அவர்கள் தங்கள் இருக்கைகளிலிருந்து வெளியே வந்து முழக்கங்களை எழுப்ப முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழலிலே பல முறை சபாநாயகர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார், கேள்வி நேரத்தை தடை செய்ய வேண்டாம், மக்களவையை முடக்க வேண்டாம் என கோரிக்கை வைத்து வருகிறார். இருந்த போதிலும் பட்ஜெட்டிலே எதிர்கட்சிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கு நியாயம் செய்யப்படவில்லை என கடுமையான எதிர்ப்பை எதிர்கட்சிகள் தெரிவித்து வருகிறார்கள். அதற்கு பதிலளிக்கும் விதமாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த விவகாரங்களை பட்ஜெட் விவாதத்துக்கு வரும்போது எடுத்துக்கொள்ளலாம் என விளக்கம் அளித்து வருகிறார். நிச்சயமா, இந்த மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து பல்வேறு எதிர்கட்சியினரும் போராட்டத்திலையும் முழக்கங்களையும் ஈடுபட்டு வர்றாங்க. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. மே வேஸ்தா தே ரஹா ஹூன் கி பிரஷ்ன கால் மே ந பிரதிபக்ஷ ந சத்தா பக்ஷ கி தரஃப் சே கிஸி கோ பி போல்னே கி இஜாஜத் நஹீ ஹோகி. கேவல் ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5-50% வரை.